ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் சீப்பாகவும் ஃபிஷ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஓஎம்ஆரில் இருக்கிறவங்களும் சரி, சென்னையில் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம கேளம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் வந்தீங்கன்னா அங்கே ரொம்ப சீப்பாகவும் பெஸ்ட்டாகவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவுமே கிடைக்கிது மீன். அதாவது சும்மா நம்ம வந்து பேசியும் ரேட்டு வந்து குறைக்கிற அளவுக்கு அவங்க வந்து நிறையா அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம கூகுள் மேப்பில் போட்டாலே வந்துடும், அதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் மார்க்கெட் ஓவர்வியூ. ஸோ நான் உள்ளே போயிட்டு என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம், அப்படி நல்லா இருந்தால் வாங்கிடுவோம் அப்படின்னு போய் பார்த்துட்ருந்தேன். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸும் ஆல்மோஸ்ட் இருக்குது. ஃபிஷ்ஷஸ் மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா நண்டு, ப்ரானு, கனவா எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா விதமான ஃபிஷ்ஷஸும் வச்சுருக்காங்க, எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் போனது வந்து பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த பீச்லேருந்து பக்கத்தில் கோவளம் இந்த மாதிரி பக்கத்தில் பீச்லேருந்து பிடி மீன் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்திருப்பாங்க போல். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் ஒன்றா பார்த்துட்டு இருந்தேன், சரி எந்த மாதிரி மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நாங்கள் வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருந்தபோது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையே, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஏன்னா ரேட் எவ்வளோ சொல்லுவாங்க அதான் டவுட்டாக இருந்தது அப்படின்னு. அப்புறம் ஒரு கடையில் சரி நாங்கள் வெலை மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு வெலை மீன் வாங்கினோம். ஸோ வெலை மீன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து நம்ம வெளியே பொதுவாக சில கடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 500 ரூபா அந்த மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிலோ கணக்கு கிடையாது, அந்த கூறு மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஒரு கூறுக்கு 7-8 வச்சுருப்பாங்க, அதுவே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 கிலோ வரும். அதுவே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 400 சொல்லி 300 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வஞ்சரம் எல்லாமே இருக்குது. இந்த வஞ்சரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில கடையில் வந்து 1500 ரூபா 2000 ரூபா சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஓரளவுக்கு மீடியமான வஞ்சரம் பார்த்தேன், அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 800 ரூபா தான் சொன்னாங்க. நல்லா பெருசாகவே இருந்தது, நிறையா பீசஸ் போடலாம் போல். அது போக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் இங்கே வச்சுருக்காங்க. சரி, ஃபிஷ்ஷாக பார்த்துட்ருக்குமே இந்த நண்டு ஐட்டம்லாம் இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி பார்க்கும்போது ஒரு இடத்துல நண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்தாங்க, உயிரோடு இருந்தது அந்த நண்டு. ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருந்தது, சதா அதிகமாக இருக்கும் போல். ஸோ நண்டோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் சொன்னாங்க. அதுவுமே நம்ம வந்து ஓரளவுக்கு அவங்ககிட்ட பேசி வாங்கலாம், அவங்களே குறைச்சா கொடுக்குறாங்க. ஆல்சோ இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் கருவாடும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஷாப்பில் வச்சுருக்காங்க உள்ள மார்க்கெட்டுக்குள்ளேயே. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா டைப்பான கருவாடும் கிடைக்கிது. ஸோ கனவாவும் பார்த்தா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, அதாவது கனவா ஸ்குவிட்டு சொல்கிறாங்களே அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவிட்டு வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, ரேட்டும் சீப்பாக சொன்னாங்க. இந்த வஞ்சரம் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த பெரிய வஞ்சரம் வந்து 1500 சொன்னாங்க, சின்ன வஞ்சரம் வந்து 800 சொன்னாங்க. இந்த பெரிய வஞ்சரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியெல்லாம் வாங்கினோன்னா எப்படி 2000 கிட்டே சொல்லுவாங்க. ஸோ 1500 சொன்னால் ஓரளவுக்கு குறைச்சி தருவாங்க. பார்த்திங்கன்னா சங்கரா மீன்லேயே இந்த சிவப்பு சங்கரா வந்து பெருசாகவே இருந்தது, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட் தான் சொன்னாங்க. இங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் அதாவது அந்த செதில்லாம் பார்ப்பாங்க மீனில், அது வந்து மீனில் வந்து அது வந்து ரொம்ப சிவப்பாக இருக்கணும், அது பார்த்து தான் நம்ம ஃப்ரெஷ்ஷான மீனா அப்படின்றத முடிவு பண்ண முடியும். ஸோ ஆல்சோ அதை தொட்டும் பார்க்கணும், ஓரளவுக்கு குளக்குளன் இருக்கா இல்லை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான்னு. ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நல்லாவே வரும். ஸோ நாங்கள் அங்கேருந்து ஒரு வெலை மீன் வாங்கி ஒரு வெலை மீன் ஒரு கூறு வாங்கினோம், 300 தான் சொன்னாங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீலா எல்லா ஐட்டமுமே எல்லா வெரைட்டியான மீன் வந்தது. அப்புறம் க்ளீன் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே பக்கத்தில் மார்க்கெட்டுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு க்ளீனிங் சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபீஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு கூரை வாங்குறீங்க இல்லையா, ஒரு கூரோ இல்லை ஒரு மீனோ, அதுக்கு வந்து 30 ரூபீஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த 30 ரூபீஸ் நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க நல்லாவே க்ளீன் பண்ணிடுறாங்க, செதில் முதக்கொண்டு எல்லாத்தையுமே சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. நம்ம எத்தனை பீசஸ் வேணும் இப்படி கட் பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிடுறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குயிக்காகவே முடிச்சிட்டாங்க, ரொம்பலாம் டைம் எடுத்துக்கல, டக்கு டக்கு டக்குன்னு அவங்க வந்து கட் பண்ணிட்டாங்க. ஃபிஷ்ஷை வந்து அவங்க நல்லாவே க்ளீனாக கட் பண்ணி கொடுத்துறாங்க, செக் பண்ணிட்டு வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு பெரிய மீன், அது வந்து என்ன சொன்னாங்கன்னா பாறை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த மீன் பேர். இப்போ நீங்கள் இப்போ பார்க்குறீங்களே அந்த மாதிரி. ஸோ வீட்டுக்கு வந்து நாங்கள் இன்னும் தடவை அதை க்ளீன் பண்ணும்போது எதுவும் உடையுதா, மீன் வந்து உதிருதா உடையுதான்னு பார்த்தோம். பட் நல்லாவே நாங்கள் கல்லுப்புலாம் போட்டு அலசி க்ளீன் பண்ணி பார்த்தோம், அந்த மாதிரி எதுவுமே பியலை உடையலை உதிரலை, நல்லா நீட்டாகவே இருந்தது. அவங்க எப்படி கட் பண்ணி கொடுத்தாங்களோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தோ அதே மாதிரி திக்காக இருந்தது. அப்புறம் நாங்கள் சமைச்சிட்டு மீன் எந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது, இது மீன் உடையுதா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்த மீன் நம்ம வாங்கும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சோ சமைச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, ரொம்ப செமையாகவே இருந்தது. ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கணும், அதே சமயம் கம்மி ப்ரைஸில் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கேளம்பாக்கம் ஃபிஷ் மார்க்கெட் போங்க, உங்களுக்கு நல்லா சீப் அண்ட் பெஸ்ட்டாகவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ் சோஷியல் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.